காற்றலைகளில் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கின்ற வகையிலேயும் இரண்டாம் தலைமுறையினருக்கு இந்த கிளைகளை பரிமாற்றம் செய்கின்ற வகையிலேயும் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விடயங்களை இந்த காற்றலையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது சம்பந்தமாக அந்த நிகழ்ச்சிகளின் ஒழுங்கு ஒருங்கிணைப்பாளர்கள் நிகழ்ச்சிகளிலே காலமாக பங்காற்றி கொண்டிருப்பவர்கள் அந்த நிகழ்ச்சிகளோடு நேசிப்போடு பணியாற்றுகின்றவர்கள் எங்களை கிளையத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்து பரிமாற்றத்தை இந்த காற்றலின் ஊடாக நாங்கள் பரிமாறுவதற்காக காத்திருக்கின்றோம் அந்த வகையிலே முதலிலே சித்தராங்கி ஆசிரியர் அவர்கள் எஸ்சி ஆசிரியர்கள் வருகை தந்திருக்கின்றனர் அவர் இதில் ஒரு முக்கியமான ஒரு நிர்வாக பணியாளராக இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக நிகழ்ச்சிகளிலே நீண்ட காலமாக அவருடைய பங்களிப்பும் நேரடியாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான வடிங்களை பற்றி இப்போது மக்களோடு உரையாடிக் கொள்வார் அதற்கு முதல் அவர் தன்னை ஒரு சுவை அறிமுகத்தோடு ஆரம்பித்துக் கொள்வார் உங்களை பெரிய ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன் வணக்கம் நன்றி இளங்கோ இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததுக்கு நாங்கள் ஒரு திரு சண்முகநாதன் ரமணிகரன் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை வைத்து ஒரு கலை நிகழ்ச்சி கலை மாலை என்ற ஒரு கலை நிகழ்ச்சியை ஆகஸ்ட் பதினோராம் தேதி தமிழிசை கலாமன்றத்தில் பெ பெரிய ஒரு நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சியாக செய்ய இருக்கிறார் இந்த கலை நிகழ்ச்சி வந்து இதில் இருக்கிற சிறப்பு என்னென்று சொன்னால் அந்த ஒரு காத்தவராயன் கூத்துன்றது இவ்வளவு காலமும் ஒரு பெரிய ஆக்கள் தான் நான் நடித்து வந்திருக்கிறோம் ஆனால் இதை ஒரு சின்ன அடுத்த தலை எங்கள அடுத்த தலைமுறையினர்களுக்கு அதை பயிற்று விற்று மேடி ஏற்ற போகிறார் இது நான் நினைக்கிறேன் என்ன எந்த அறிவு கேட்டினபடி இப்போ தான் முதல் இதுதான் முதல் தரம் அந்த சின்ன பிள்ளைகளை வைத்து அதாவது எங்களோட அடுத்த தலைமுறையினரை வைத்து நடத்தப்படும் கூத்து நான் நினைக்கிறேன் மிகவும் அருமையாக அவர்கள் இது இந்த ஒத்திகைகளை பார்த்து வருகிறார்கள் நான் சில காட்சிகளையும் பார்த்துருக்கிறேன் நம்ப முடியவில்லை உண்மையாக மிகவும் பெருமையாக இருக்கிறது எங்களுடைய குழந்தைகள் இவ்வளவு பாட்டு பாடி நடித்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் சரியான ஒரு எளிமையாக அதை செய்கிறார்கள் மிகவும் அழகாக செய்கிறார்கள் இதை நாங்கள் இந்த குழந்தைகளை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அனபடியாக இதுக்கு எங்கள் நான் என்னுடைய நண்பன் ரமணீகரன் அவர்களுக்கு அவர்களுக்கும் இங்கே தமிழையும் இந்த கலைகளையும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்குமாக எங்களுடைய மக்களை நான் கேட்டுக்கொள்வது இந்த இந்த சிறார்களுக்கு இந்த எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஆதரவு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் போய் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அது அதை நான் உங்கள்ட்ட மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய இது பற்றிய மேலதிக விபரங்களை அதிலே இந்த நாடகத்திலே நடிக்கிற காத்தவராயன் கூத்திலே நடிக்கிற மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களோடு மேலதிக விப விபரங்களை கதைப்பார்கள் இதை விட ஒரு நாடகமும் ஒன்று நடக்க நடைபெற உள்ளது அதனை ஒழுங்கு அதனுடைய அந்த நாடகம் அஞ்சலி என்ற ஒரு நாடகம் மேடியேற்றப்பட உள்ளது அதை நெறியாளர் நெறியாழ்கை செய்பவர் வந்து அவருடைய பெயர் விஜயசீலன் தியாகராஜா மிகவும் அருமையான ஒரு நாடகம் நீங்கள் அதையும் கட்டாயம் போய் பார்க்கும் நடைமுறை இப்போ இருக்கிற நடைமுறை சம்பவங்களை வைத்து ஒரு சிந்தித்து சிரிப்பதற்கான ஒரு ஒரு அழகான நாடகம் ஒன்றும் மேடையேற்றப்பட உள்ளது இதை விட இள அடுத்த அதாவது ரமணிகரன் அவர்களுடைய ஆசிரியர் ரமணிகரன் அவர்களுடைய புதல்வி தர்ஷிகா அவரோடு அவனிய மாணவர்களும் சேர்ந்து ஒரு வில்லுப்பாட்டு வீர தம்பி என்ற ஒரு வில்லிசையையும் தர இருக்கிறார்கள் அது நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே அதை பார்த்த ஒரு நான் வில்லு வில்லுப்பாட்டு மிகவும் அருமையான ஒரு வில்லுப்பாட்டு நீங்கள் எல்லோரும் இது இந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்த்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த கலை இந்த கலைஞர்களை ஊக்குவித்து எங்களோட அடுத்த தலைமுறையினருக்கு கலைகளையும் இந்த தமிழையும் எடுத்து செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு ரமணீகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மிகவும் ஒரு இந்த பிள்ளைகளை த தமிழே கதைக்க தெரியாத பிள்ளைகள் எல்லாரையும் தமிழ் கதைக்க பண்ணி பண்ணி இந்த நாடகங்களை மேடி ஏற்றுவதற்கு அவர் தன்னுடைய முழு முழு நேரத்தையும் அவர் செலவழி செலவழிக்கின்றார் ஆனபடி அவருக்கு நாங்கள் மிகவும் கடமை இந்த தமிழ் உலகமும் கலை உலகமும் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளது அத்தோடு ஒரு ஒரு ஆள் வந்திருக்கிறா அவவும் த கதைக்க போகிறா இது பற்றி சில விடயங்களை சில பே நிறைய பேரண்ட்ஸுக்கு இங்கே ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குது என்னென்னா அந்த பிள்ளைகளை அந்த கிளாஸுக்கு தமிழுக்கோ கலைகளுக்கோ கூட்டிக் கொண்டு போய் விட்டு முழுக்களும் படிப்பிச்சு நீண்டனே நாள் நீ ஒரு மிகவும் ஒரு பொறுமையாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் அந்த பற்றி அந்த தாயார் இங்கே கதைப்பார் நாங்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் பெற்றார் இல்லாமல் புலம்பெயர் தேசத்திலே இந்த கலைகளையும் தமிழையும் எடுத்து செல்வது மிகு மிகவும் சவாலான விடயம் அதை அவர் எப்படி எடுத்து கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் அவர் அவரிடமே கேட்டு அறிந்து கொண்டு உங்களுக்கு மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி உண்மையிலே பெருமை எங்களுடைய நாட்டு கலைகள் பாரம்பரிய கலைகள் பாதுகாக்கப்படுதல் பரிமாறப்படுதல் அதை இரண்டாவது தலைமுறையினர் ரமணீகரனை பொறுத்தவரையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர் நீண்ட காலமாக இந்த துறைக்குள்ளேயே தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு மகத்தான கலைஞர் அவர்களுடைய அவர்களுடைய திறமைகள் அதை மற்றவர்களுக்கு பரிமாறுதல் என்பதுதான் ஒரு மகத்தான பணி அது பரிமாறாமல் சென்றுவிட்டால் அந்த கலைகள் காணாமலே போய்விடும் அதே நேரத்தில் புலம்பெயர் தேசத்திலே பல்மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியிலே வாழுகின்ற குழந்தைகளை அந்த கலைகளுக்குள் உள்வாங்குதல் என்பது இன்னொரு வகையான ஒரு திறமையான ஒரு நகர்வாக குறைத்து கொள்ளலாம் அந்த வகையிலே அவருடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அதே அதேபோல இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெற இருக்கின்றது எப்போ நடைபெற இருக்கின்றது சம்மந்தமான நிகழ்வுகளை உங்களால் கூற முடியுமா தமிழ் சேகலா மன்றத்தில் ஆகஸ்ட் பதினோராந்தேதி மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரை மிகவும் குறுகிய நேரம்தான் ஆனபடியாக நீங்கள் எல்லாரும் இதுக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் அனுமதி என்ன மாதிரி அனுமதி டிக்கெட் எடுக்க வேண்டும் நுழைவுச் சீட்டுக்கு சிட்டுக்கள் முப்பது டொலர் ஐம்பது டொலர் நூறு டொலர் ஆமாம் முழுமையாக இது எங்களுடைய நாட்டுப்புற கலைகளுடைய நிகழ்ச்சியாக இருக்குமா அல்லது பல் மொழி பல நிகழ்ச்சிகளும் அதற்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறதா நாட்டுப்புற அந்த டைட்டிலே வந்து நாட்டுப்புற கலை வடிவங்களை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வது நாடகம் வில்லுப்பாட்டு கூத்து கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு நாடகத்தில் நடித்திருந்தீங்களா அப்படியா அது ஒரு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் எனக்கு நாடகம் நடிக்க தெரியாது ஆனால் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் வர முடியாமல் போன போது ஒரு சின்ன ஒரு ஐ ஐந்து நிமிடங்கள்லாம் வரும் முதல் 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 முறையாக நான் நாடகம் நடித்திருந்தேன் அது அதே அதே நாடகம் தான் இந்த போகிறது ஆனால் நான் அதில் நடிக்க முடியாம அந் அண்ட அண்டைய நாளுக்கு எனக்கு நடிக்க முடியவில்லை என்னுடைய பாத்திரத்தை இன்னும் ஒருவர் எடுத்து செய்ய போகிறார் மிகவும் நான் நினைக்கிறேன் என்னை விட அவ ஒரு சிறந்த நடிகை மிகவும் திறமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ம் ஆமாம் உங்களுடைய நாட்டு கலைகளோடு உங்களுடைய பங்களிப்புகள் இருந்தது இருந்தது கதாயகத்தில் சரி அல்லது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு சங்கீத ஆசிரியர் தமிழ் ஆசிரியரும் கூட என்னுடைய கலைப்பணி ஆசிரியர் பணி வந்து என்னுடைய பதினாறாவது வயதிலிருந்தே நான் ஆரம்பித்து விட்டேன் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு பிடித்த ஒரு வேலை அது அந்தபடியா இந்த வரைக்கும் நான் என்னால் முடிந்த நிறைய விஷயங்களை செய்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன் என்ன நம்புகிறேன் உங்களை பற்றி அறிமுகம் உங்களை பற்றி கூடுதலாக எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் மீண்டும் ஒரு ஒரு குறுகிய அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த மண்ணை பிறந்து எந்த எங்கேயெல்லாம் வளர்ந்து எங்கெங்கெல்லாம் படித்து இந்த காலத்தில் புல்லம்பெருந்து இன்று என்ன பணிகள் ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் கடந்த கால பணிகள் ஒரு சுருக்கமான ஒரு மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன் ஓகே நான் சித்ராங்கி சுரேஷ் பாடினி இசையகத்தின் அதிபர் அந்த பாடி இசேகத்தின் ஊடாகத்தான் எனது கலைப்பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறேன் கனடிய மண்ணில் தாயகத்திலும் நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் தமிழ் ஆசிரியராகவும் க பாட்டு வாய்ப்பாட்டு ஆசிரியராகவும் எனது தந்தையார் பிரபல நாதசுர வித்துவான் எம்பி பாலகிருஷ்ணன் என்னுடைய அண்ணா சேகர் சுதாகர் அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த நாதசுர வித்துவான்கள் அதில் சுதாகர் கில்லை சேகர் அண்ணா இங்கே இருக்கிறார் நாங்கள் ஒரு கலை குடும்பம் அம்மாவும் நாதசரம் வாசிப்பா அம்மா வாசிக்க மாட்டேன் அம்மா இருந்த அம்மாவா இருந்தபடியா நாங்கள் டீச்சராவோ அல்லது எங்களுடைய அப்பா நல்ல ஒரு பிரபலமான ஒரு வித்துவானாக இருப்பதற்கு அம்மா தான் அடிப்படை காரணம் என்று நான் நினைக்கிறேன் பக்கபலம் பக்கபலம் இங்கே கனடாவில் நான் ஒரு நான் இருபத்தி நாலு வருடமாக கனடாவில் வாய்ப்பாட்டு ஆசிரியராக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள் எனக்கு மூன்று குழை குழந்தைகள் முதலாவது மகள் மானசி அவ பாட்டு பாடுவா டான்ஸை செய்வா அது மாதிரி கடைசி மகனும் பாட்டும் பாடுவர் அவர் அவருக்கு நாதசுரம் பழகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்தபடியாக அவர் இப்போ நான் அதில் அவர் பயின்று கொண்டிருக்கிறார் உங்களோட ஓ அப்பா தான் தொடக்கி வச்சவர் அண்ணா அண்ணா சேகரர் அண்ணா தான் அதை பழக்கி கொண்டிருக்கிறார் அதை ஆரம்பிச்சு வச்சது அப்பா தான் அப்பா வந்து போன நேரம் நான் படிக்க வேணுமென்ற ஆசைப்பட்டு தொடக்கி வச்சுருக்கேன் ஆமாம் உண்மையிலே தாயத்தில் இருந்த காலத்திலையும் சரி நீங்கள் எங்களுடைய குடும்பம் உங்களுடைய மிக முறை பிரபலமான நாதஸ்வர கலிய கலியோடு பின்னிப்படைந்த குடும்பம் கூடுதலாக இலங்கையிலே பேர் குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவுக்கு எல்லோருக்குமே நன்கு அறிமுகமானவர்கள் பிரபலமானவர்கள் இந்திய மண்ணுக்கு சென்ற கூட அங்கே மிகவும் சாதனை நாட்டிய குடும்பம் வழிவந்த ஒரு சந்ததியாக நீங்கள் இருந்து இருக்கிறீர்கள் அது ஒரு பெருமை அதே நேரத்தில் நீங்களின் கலைக்குள்ளே ஒரு இசையாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வருடங்களாக அதனை தாண்டி நீங்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்த காலங்களிலேயும் இந்த நாட்டுப்புற கலைகள் சம்பந்தமாக நாடகம் சம்பந்தமாக நீங்கள் எல்லாம் பல பணிகளை ஆற்றியிருப்பதாக நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் அது கூட சிறப்பு எப்பொழுதுமே கலைகளோடு நாங்கள் வாழுதல் கலைகளை பரிமாறுதல் கலைகளை வளர்த்தல் பாதுகாத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒன்று அடுத்த தலைமுறையினர் அது இல்லாமல் இப்போ கூடுதலாக எை போன்றவர்களுக்கே சில நேரங்களில் நாட்டுப்புற கலைகள் மறந்து போனது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் பொழுது இங்கே பிறந்தவர்கள் அவற்றை பாதுகாத்தல் என்பது ஒரு சாதாரணமான வடியம் இல்லை அந்த விஷயத்திலே அந்த வடயத்திலேயே உங்களுடைய பணிகள் உங்களை போன்றவர்களுடைய பணிகள் அதே இந்த மன்றம் ரமணிகரன் ஆசிரியருடைய பயிற்றுவிப்பின் மூலமாக கலைகள் அடுத்த சந்ததிக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறது அதற்காக ஒரு

மக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து எங்களால் முடியாதன்ட்டு ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த நாடகத்தை இந்த நிகழ் கலை நிகழ்ச்சியை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கதைக்க முடியாது பிள்ளைக்கு தமிழ் கதைக்க வராது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்தால் செய்யலாம் என்றதை நீங்கள் கொள்ள விளங்கி கொண்டு உங்களோட உங்களோட குழந்தைகளை அடுத்த எங்களுடைய பண்பாட்டோடு சேர்த்து எடுத்து வளர்த்து செல்ல வேணும் என்னுடைய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றிகள் சித்தரங்கி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து நன்றி இளங்கோடைய ஆதரவுக்கு நன்றி